சார், அடுத்து வந்துட்டு பார்ட் நம்பர் 28, 10th மேக்ஸ் பார்த்துட்ருக்குறோம். இதில் வந்து 2 மார்க் கொஸ்டின், ரிவிஷன் கொஸ்டின்னா வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டுருக்குறோம். ஸோ கால்குலேட் த ஸ்லோப் அண்ட் ஒய் இன்டர்செப்ட். ஸ்லோப்பும் ஒய் இன்டர்செப்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஈக்குவேஷன் என்ன, 8x-7y+6=0. இது வந்து கொஸ்டினில் கொடுக்கப்பட்டது. இது என்ன பண்ணிக்கிறோன்னா, இந்த -7y-ஐ அந்த சைடு கொண்டு போகும். அப்போ மைனஸ் அந்த பக்கம் போனால் என்னாக்கு ப்ளஸ்ன்னு சொல்லி மாறிடும். இதை ஜஸ்ட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு திருப்பி எழுதிக்க, 7y=8x+6. இந்த 7 டிவைட் பண்ணு, 7 இந்த சைடு கொண்டு வரும். அப்போ 8/7, 6/7. இங்கே இருக்கிற 7 என்ன பண்ணோம், இந்த சைடு டிவிஷனுக்கு நம்ம கொண்டு வந்துடுறோம். அப்போ இதை எதோட கம்பேர் பண்ணுறோம்னா, கம்பேர் வித் y=mx+c. இது வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும், ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு சொல்லி தெரியும், y=mx+c. ஸோ m அப்படிங்கிற இடத்துல 8/7, c அப்படிங்கிற இடத்துல 6/7 வந்து இருக்குது. ஸோ திஸ் ரெஃபர்ஸ் டு c அண்ட் திஸ் ரெஃபர்ஸ் டு m. தெர்ஃபோர் ஸ்லோப் =8/7, y இன்டர்செப்ட் =6/7. நவ் ஃபைண்ட் த மாஸ் ஆஃப் 200 ஸ்பெரிக்கல் பால். எத்தனை ஸ்பெரிக்கல் பால் இருக்குது, 200 ஸ்பெரிக்கல் பால். ஸ்பெரிக்கல் பால் அப்படிங்கிறப்ப நம்ம வி ஆர் யூஸிங் த ஃபார்முலா ஃபார் ஸ்பியர் ஹூஸ் ரேடியஸ் வந்து கொடுத்துருக்கு. கிவன் தட் த டென்சிட்டி ஆஃப் த ஸ்டீல் ஈஸ், அந்த ஸ்டீலினுடைய டென்சிட்டி வந்து கொடுத்துருக்கு. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், மாஸ் வந்து கண்டுபிடிக்கணும். மாஸ் கண்டுபிடிக்க ஃபார்ம்லா m=v×  இந்த டென்சிட்டி இருக்கு இல்லையா, இதால் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் ஃபார்ம்லா என்ன, 4/3 πr³. இந்த இடத்துல 200 ஸ்பெரிக்கல் அப்படிங்கிறதுனால 200×4/3 πr³. ஸோ வேல்யூ வந்து சப்ட்ரீட் பண்ணிக்க, இது முடிக்காமல் விட்டுருக்கண்ணா. ஸோ இந்த க்வெஸ்சன் நம்ம அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, வி டேக் திஸ். நவ் க்வெஸ்சன் நம்பர் 26. சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 1 to 100 வரைக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ 1, 2, 3 எட்ஸட்ரா 100. என்ஆஃப்எஸ் வந்து 100. இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன். இந்த சாம்பிள் ஸ்பேஸில் வி ஆர் கலெக்டிங் மல்டிபிள் ஆஃப் 11. 11 டேபிளால் டிவைட் ஆகிற நம்பர் எல்லாம் எடுத்துக்கிறோம். அப்போ என்ன வரும், 11, 22, 33, 44, 55, 66, 77, 88, 99 வரைக்கும் எடுக்கணும். ஏன்னா நம்மகிட்ட இருக்கிற நம்பர் என்ன, 100 வரைக்கும் தான் இருக்குது. அடுத்தது வந்து மல்டிபிள் ஆஃப் 13. இந்த சாம்பிள் ஸ்பேஸில் எதெல்லாம் 13 டேபிளுக்கு வரக்கூடியது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அப்போ இது எல்லாமே 13 டேபிள். அப்போ 91 வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏஆர்பி இந்த மாதிரி ஆர்னு வந்ததுன்னா நம்ம என்ன என்ன எடுக்கணும், இன்டர்செக்ஷன் வந்து எடுத்துக்கிறோம். சாரி, ஏஆர்பிங்கிறது நம்ம ஏ யூனியன் பிக்கு வரக்கூடியது. இதில் வந்து நம்ம இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். இது கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், இது ஏ அண்டு பி அப்படின்னு அர்த்தம். இங்கே க்வெஸ்சனில் வந்தது மல்டிபிள் ஆஃப் 11 ஆர் மல்டிபிள் ஆஃப் 13 அப்படின்னு இருக்கு. ஆர் அப்படிங்கிறப்ப வி ஆர் யூசிங் த ஃபார்முலா ஏ யூனியன் பி. இங்கே ஏன் நல் செட்டு போட்டிருக்கு அப்படின்னா, இந்த ரெண்டுக்கு வந்து நோ காமன் டேர்ம், நோ காமன், காமனே எதுவும் இல்லை. ஸோ தட் இந்த இடத்துல என்ன வரும், நல் செட் வந்து வருது. ஸோ பி ஆஃப் ஏ யூனியன் பி கொண்டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ என்ஆஃப் ஏ பை என்ஆஃப்எஸ், என்ஆஃப் பி பை என்ஆஃப்எஸ், -NA(A)(B)(NF). NA எவ்வளவு, இதில் எவ்வளோ நம்பர் இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ 9/100. கீழே வந்து எப்போவுமே மொத்தமாக எவ்வளோ இருக்குது, மொத்தம் எவ்வளோ நம்பர் இருக்குது நம்மகிட்ட, 100 நம்பர் இருக்குது இல்லையா. ஸோ அந்த 100 எழுதிக்கிட்டு தென் NB-னா இதை கவுண்ட் பண்ணிப்பார். இதில் கவுண்ட் பண்ணினா 7 நம்பர்ஸ். தென் இது வந்து 0, இது நல் செட் அப்படிங்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும், 0. ஸோ தட் த ஆன்சர் ஃபார் திஸ் 13/100 அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த க்வெஸ்சனை பண்ணிடலாமா.